ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய காலை வேலைகள் தான், ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அப்பா பண்ணி பயங்கரமாக போயிது, குளிர் அடிக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மகா பிடிச்சி வெளியே கட்டிடலான்னு பார்த்தேன், ஆனால் பனி பயங்கரமாக போயிது. பாவம் இல்லை, அதுவும் குளிர் அடிக்கும். இப்போ மணி 6 மணி தான் ஆகுது. ஒரு 7, 7.5 மணி போல் பிடிச்சி வெளியே கட்டிக்கலாம். கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கே இப்படி குளிருது. பாவம், அதுக்கு வெளியே சொல்ல தெரியாதுல்ல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாணி எட்டு வந்துட்டு எங்கள் வெளியே வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம மகா பிடிச்சி வெளியே கட்டிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேலை கூட்டி வாசல் தெளிக்கிறது. வாங்க அந்த வேலையை முதல்ல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலத்தை வச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். சரி வாங்க அடுத்த வேலையை போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்த நம்ம வேலை பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணணும், அடுப்பெல்லாம் துடைக்கணும், பாத்திரம் கழுவணும். ஸோ இந்த வேலையை முதல்ல முடிக்கணும். கீரை வேறு மாமா வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க, இன்னும் அதை வேறு ரெடி பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பாத்திரம் கழுவிட்டு அடுப்பு செல்ஃப் எல்லாமே அப்படியே நீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். மகா பொண்ணு, என்ன பண்ணுறீங்க? வாங்க வெளியே போகலாம். தானே எந்திரிச்சாச்சு. சரி, இருங்க உங்களை வெளியே ஊற்று கட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெயில் வந்துடுச்சு, இப்போ நம்ம மகா குட்டி வெளியே கட்டிடலாம். மகா புண்ணா போற வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா துணி துவைக்கணும். துணி துவைச்சு அப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க சாப்பாட்டு வேலை முடிஞ்சு. சரிங்க, பெற போட்ட தயிர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுகீரையோ தண்டுக்கீரையோ சேர்த்து வணக்கின பொரியல், அவ்வளோதான். இந்த வேலையை முடிஞ்சு அடுத்த வேலையை பார்க்கலாம். பாருங்க, துணியெல்லாம் துவைச்சு காய போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தீபம் ஏற்றி நல்லா சாமி கும்பிட்டாச்சு. நீங்களே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சாமி வேண்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய காலை வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.